கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை இயேசு ஆண்டவியிருஷ்ணி நாமத்தினாலே இந்த திருவலாத் நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவது குறித்து கருத்துக்கொள்ள நாங்கள் மிகவும் முயற்சி அடைகிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வழியில் தபால் வழியில் வேதாகம பாடங்களை கற்று அழகிய சான்றிதழும் முழு வேதாகம் பரிசாக பெற எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் நல்லது பிரியமானவர்களே பரிணாமமா படைப்பா என்ற தலைப்பின் கீழாக தொடர் பாடங்களை படித்துக் இருபத்தி ஏழாவது பாடமாக விசுவாசத்தின் அவருடைய மனைவியாகிய சாரால் இவர்களிடமிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள நம் மனதையும் நம் எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம் இனி நாளில் நம்முடைய செய்தியாளர் ஆட்சி பத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குநருமான போதகர் ராஜா அவர்கள் ஆண்டவராக உங்களை வாழ்த்து இந்த கருபில் நிகழ்ச்சிக்கு வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் படைப்பா பரிணாமமா என்ற தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு முக்கியமானது இந்த படைப்பை பற்றிய தெளிவான மீண்டும் மீண்டும் படிக்கிற பாடம் என்பது மனிதனை மீட்பதற்கான தேவனுடைய திட்டத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் த பிளான் ஆஃப் சால்வேஷன் ஆஃப் காட் ஃபார் மேன் மனிதனுடைய பாவ விடுதலைக்கான பரம பிதாவினுடைய மீட்பின் திட்டம் இதில் இந்த சீடு வாக்கு பண்ணப்பட்ட விதை வித்து அது எப்படி பத்திரமாக இயேசு என்ற இரட்சகர் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்பதை ஆதியாகமம் என்னும் தொடக்க நூலை நாம் கவனமாக படிப்பதின் மூலமாக இயேசு எனக்கு இரட்சகராக உங்களுக்கு இரட்சகராக நமக்கு இரட்சகராக உலக மீட்பராக அவர் வந்ததை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் ஆபேல் மறிக்கிறான் ஆதாம் ஏவாளுக்கு அடுத்து ஒரு பிள்ளை பிறக்கிறது சந்ததி அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறது காயின் தேவனுடைய பார்வையிலே சாபம் பெற்றபடியினாலே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அடுத்த பிள்ளையின் மூலமாக வந்த பிள்ளைகளும் இந்த காயினுடைய சந்ததியின் மூலமாய் வந்த அந்த பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் திருமண உறவின் மூலமாக இணைந்ததினாலே நீங்க பைபிளில் படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாமம் சொல்லுது ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது வேற ஒண்ணும் இல்ல அரக்கர்கள் பிறக்கல மிக ஒண்ணும் இல்லை கடவுளை நம்புகிற பிள்ளைகள் கடவுளை நம்பாதவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தேவ திட்டத்தை பொருட்டாக நினைக்காதவர்கள் இவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தபடியினாலே ஒருவர் பரலோகத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னொருவர் பூமி குறைவுகளே நினைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்கள் வித்தியாசமான மனோநிலையில் இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறார் சரி இது இப்படியே தொடர்ந்து வரும் அடுத்து உலகம் பாவத்தில் நிறைந்ததினாலே நோவா என்ற ஒரு மனிதனை நீதிமானாக கண்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் கப்பலின் மூலமாக காப்பாற்றி பெருமெள்ளத்தினால உலகத்தில் இருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டார் அடுத்து இந்த நோவா பேலையிலிருந்து வெளியில வருகிறார் அவருடைய பிள்ளைகளின் மூலமாக சேம் காம் யாபேத் இவர்களின் மூலமாக சந்ததி பெருகுகிறது இதுல சேத்தின் சந்ததியில தேராகு தேராகின் மகனாகிய ஆபிரகாம் ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் இந்த சொந்த ஊரை விட்டு அவன் பயணமாக காணானுக்கு வருகிறார் இதெல்லாம் பழைய நீண்ட அறிமுகம் தான் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்தால் தான் இப்பொழுது நான் படிக்க போகிறதை நினைவிலே வைத்துக் கொள்ள முடியும் சரி காணானுக்கு வந்து விட்டார் ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளை தொழுது கொள்கிறார் இந்த ஆபிரகாம் அப்ப எவ்வளவு கடவுள் மீது நம்பிக்கையுள்ள விசுவாசத்தினுடைய ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார் பசி பிரச்சனை ஏற்படுகிறது காணானிலே அழைத்து கொண்டு வந்தவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் பெரிய நாட்டுக்கு நீ மாறுவ உன் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ இருக்கிற இந்த நாட்டை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு இந்த ஐந்து விஷயங்களை வாக்குறுதியாக கொடுத்து இந்த ஆபராமை அழைத்து கொண்டு அவர் வருகிறார் அவர் இங்கே வந்து சேருகிறார் கடவுள் சொன்ன இடத்துக்கு வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது வயிற்று பிரச்சனை ஏற்படுகிறது பசி பிரச்சனை ஏற்படுகிறது பக்கத்திலே இருந்த எகிப்து செழிப்பாய் இருந்ததினாலே தன்னை அழைத்தவர் காப்பாற்றுவார் என்று நம்பி வந்தவர் தலைமுறைகளை தருவேன் என்று சொன்னாரு ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோம்னா என்ன ஆகிறதுன்னு சொல்லி தானாக முடிவெடுத்து அவர் எகிப்திற்கு போகிறார் இது ஒரு முக்கியமான காரியம் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது எகிப்து பாலியல் ஒழுக்க கேடான படைத்த கடவுளை நம்பாத ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு இடமாய் இருந்தபடியே எகிப்துக்கு போனதனுடைய விளைவு ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக நாமும் பர்லோகம் போகும்படியாக திருமுழுக்கு பெற்றோமே பர்லோகம் போவதற்காக திருவிருந்தில் பங்கு பெறுகிறோமே பர்லோகம் போவதற்கு வழிகாட்டியாக திருவசனம் இருக்கிறதே குறிப்பாக புதிய ஏற்பாடு என்னும் இருநூற்று அறுபது அதிகாரங்கள் நிறைந்த இந்த புதிய ஏற்பாடு நம்மை வழிநடத்த இவ்வளவு பெரிய ஆலோசனைகள் இருக்கும் பொழுது வாழ்வின் பிரச்சனைகள் திருமணமோ பணமோ படிப்போ தொழிலோ உறவோ மதிப்போ பதவியோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பரலோக பயணத்தில் நாமும் கூட கானானை விட்டுவிட்டு ஆபிரகாமை போல எகிப்திற்கு போய்விட்டோம் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிகழ்ச்சியின் பேசுகிறார் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் சரி என்ன நடந்தது நாம் எங்கே இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ற கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள இந்த பகுதியை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பதினோராவது வசனத்தில் இருந்து நான் அவன் எகிப்துக்கு வந்தபோது வந்த போது சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் இதை கவனிச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பி வந்தான் இப்ப பசிக்காக பதவிக்காக உறவுக்காக இனத்திற்காக வாழ்வதற்காக தற்காலிகமாக கொஞ்ச காலம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை ஜமாளிப்பதற்காக அவன் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டி இருக்கிறது அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது நாம எதை விலை கொடுத்துட்டு எதை நாம நம் வாழ்க்கையை வாழ்வதற்காக பெற்றிருக்கிறோம் என்று ஆபிரகாமுக்கு நடந்த பரீட்சியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் பேசுகிறார் உங்களிடத்தில் பேசுகிறார் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கார் இருக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தையின்படிதான் அவர் 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 இங்கே வந்தார் எகிப்தில் செல்லும் முன்னதாக அடிமைப்பட்டு விடக் கூடும் என்ற பயம் அவருக்கு வந்து விட்டது சுதந்திரமாக அவர் அழைத்துக் கொண்டு வந்தார் பரமபிதா காணான் தேசத்திற்கு ஆனால் பசிக்காக பஞ்சம் விளைக்கு போகிற இடத்துல அடிமையாகி விடுவானோ கொலை செய்யப்பட்டு விடுவானோ என்ற பயம் அவனுக்கு ஏற்படுகிறது இதெல்லாம் இல்லாட்டி வாழ்க்கை இல்லாமல் போயிரும் போயிரும்ல இப்படி எல்லாம் நடக்காட்டி நாம புழைக்க முடியாம சொல்லி நாம திருமுழுக்கு பெற்ற பொழுது அறிக்கையிட்ட விசுவாசத்திலிருந்து நாம் பின்வாங்குகிறோமா அல்லது எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டியவர்களா இருக்கின்றோம் ஒரு அபாயம் வரப்போகிறது என்பதை அவன் காண்கிறான் சரி போறதுக்கு முன்னாடியே அபாயம் வரப்போகுதுன்னு தெரியுது இல்ல அப்ப கூட அவன் நிக்கல பாருங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறக்கும் ஆபரகாமுக்கும் பசி வந்தது பத்தும் பறங்கின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான் எதுக்கு தெரியுமா இந்த பரீட்சைய அந்த நிகழ்ச்சியை தேவன் நம்மை படிக்கும்படியாக பைபிள்ல வச்சிருக்கிறார் ஆபரகாம் வெற்றி பெற்றானா தோற்று போனானா என்று அவனுக்கு மார்க் போடுறதுக்காக அல்ல நாம காணானை விட்டு வெளியேறி விட்டோமா சபையை விட்டு வெளியேறி விட்டோமா ஆவிக்குரிய வாழ்க்கையை உறவை விட்டு வெளியேறி விட்டோமா என் தொழில் செய்ய முடியல படிப்பு படிக்க முடியல திருமணம் நடத்த முடியல வாழ்க்கை வாழ முடியல பதவியை பெற முடியல மதிப்பாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி நாமும் சபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விட்டோமா இங்கே இருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி ஒரு திட்டம் போடுறாங்க இப்ப கணவன் மனைவியும் போடுறாங்க என்ன பாதி உண்மையை சொல்ல சொல்லி தன் மனைவிய சொல்றான் நீ எனக்கு சொல்ல சகோதரி சகோதரி முறைதான் அவள் வருகிறாள் ஆனால் அது பாதி உண்மைதான் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் பேரம் பேசுவார்கள் கணவன் தெரிஞ்சா அவனை கொன்றுருவாங்க சகோதரின்னு தெரிஞ்சா ஒரு வேலை பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுக்கின்றார் தீங்கு விளையாமல் காப்பாற்றக்கூடிய கடவுளை நம்பி வந்தவன் இந்த தீங்கிலே இவன் அழிந்து போகாமல் இருக்க காத்திருக்க பொறுத்திருக்க அவரிடத்திலே ஆலோசனை கேட்க முடியாமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறான் காயினை நினைத்து பார்ப்போமே ஏண்டா உன் காணிக்கை மாத்திர கடவுள் ஏற்றுக்கிட்டாரு என்னே ஏன்பா ஏத்துக்கல ஒன்று ஆபல்ட்ட கேட்டிருக்கலாம் இல்லை அவன் பையன் இவன்ட்ட என்ன போய் கேட்கறனா ஏன் கடவுளே அவனை மாத்திரை ஏற்றுக்கிட்டீங்க என்னையே பண்ணீங்க நான் என்ன சரியாக செய்யணும்னு கேட்டிருக்கலாம் அங்கே அவனும் கேட்க மறந்தான் அது அவங்க அம்மா புத்தி பழத்தை சாப்பிடாத சொல்லிட்டு போனாரு சாத்தான் சாப்பிட சொன்னான் உன்னை கத்தாவே என்னை படைத்தவரே நீங்க சாப்பிட வேணாம் நீங்க இவன் சாப்பிட சொல்லி சொல்றான் நான் என்ன செய்ய அவர்கிட்ட கேட்கணும் அவளும் கேட்கவில்லை ஆபிரகாமும் இவ்வளவு நம்பி வந்தவன் வசனத்தின் படி வாழும்படியாக அவரிடத்தில் கேட்கவில்லையே அதுக்கு பதிலே இப்படி சொல்லிடுறோமோ ஒருவேளை பைபிள் படி யாருங்க இந்த உலகத்துல நடக்கிறா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாமா பைபிள்ல சொன்னபடியெல்லாம் நடக்கிற யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாமா அல்லது பைபிள்ல சொன்னபடியெல்லாம் நடக்க முடியுமா அந்த அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பரிசுத்தம் அப்படி என்று சொல்லி தேவனை உதாசனம் செய்து விட்டு சபையை விட்டு வெளியேறுகிறோமா அல்லது காணானை விட்டு எகிப்துக்கு போக ஆரம்பித்து விட்டோமா எவ்வளவு பெரிய கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது கவனிப்போம் வசனத்தை தொடர்ந்து பதினான்கில் இருந்து வாசிக்க கேட்கலாம் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரை பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது சாராய நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் சாராய் அழகுள்ளவள் என்று கண்டு அவர்கள் புகழ்ந்து அவளை எடுத்துக்கொண்டார்கள் இங்கே எபிரேய மொழியில ஹலால் என்ற எபிரேய வார்த்தையில வணக்கத்திற்கும் புகழுக்கும் உரியவள் என்ற அந்த அர்த்தம் உள்ள வார்த்தை அவளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மூலமொழியிலே சொல்லுகிறது அவளுடைய குணம் அவளுடைய அழகு இது ஆபத்தாக மாறினாலும் அது தீமையாய் மாறாதபடி கடவுள் பாதுகாத்து கொண்டார் இப்பயும் கூட ஒண்ணு இல்லைங்க சபை உறவுல நாம குறைஞ்சிட்டோமா திருப்பந்தியை தவற விடுறோமா திருச்சபை ஐக்கியத்துல குறைஞ்சு போயிட்டோமா உட்காந்து பைபிளை படிக்கிறோமா இல்லை பைபிள் ஸ்டடியில் ஈடுபடுகிறோமா அதுல எல்லாம் குறைஞ்சு போயிட்டோமா நம்ம வீட்டு குடும்ப செலவு கணக்கு ஜாஸ்தியா கடவுளுக்கும் ஊழியத்திற்காக கொடுப்புகின்ற அந்த நம்முடைய வருமானத்தின் பணத்தின் பங்கு ஜாஸ்தியா எல்லாத்தையும் பட்டியலிட்டு நாம் யோசித்து பார்ப்போம் இப்பொழுதும் கூட நாம் எகத்திற்குள்ளே நுழைந்திருப்போமே என்றால் தீமை கொடுமையாவதற்கு முன்பாக சபையை இழந்து போகாமல் காணானை இழந்து போகாமல் மீண்டும் சபை ஐக்கியத்துக்குள்ளே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே ஐக்கியமாய் இருக்கத்தக்கதாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மிடத்திலே அவர் பேசுகிறார் ரொம்ப நல்லா ஆபரகமாக நடத்துறாங்க இவளை நிமித்தமாக இவர் கொடுத்த திட்டம் நல்லா தான் வேலை பார்த்திருக்கிறது இப்ப என்ன பிரச்சனை இல்லை பசி பிரச்சனைக்காக சபை விட்டுட்டு வெளியில வந்தோமோ அது செட்டில் பிரச்சனைக்காக இயேசுவை மறுதளிச்சுட்டு வந்தோமோ அது நடக்கு நடந்துருச்சு எது நமக்கு தீமை வருமோ நாம புதுசா ஒரு திட்டம் போட்டோமோ அதாவது சபையையும் வசனத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் விட்டுட்டு வெளியே போறதற்கு திட்டம் போட்டோமோ இதுவரைக்கும் தாக்குதல் இல்லாம பத்தமாக இருந்து விட்டது மன்னருடைய கையாலே செல்வந்தனாகி விட்டான் இதெல்லாம் நடந்தாலும் சில பிரச்சனைகள் அங்கே வருகிறது இப்பொழுது கணவனையும் மனைவியையும் ஒருவரை ஒருவருடைய உறவை இழக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது தங்கச்சின்னு சொன்னான்லங்க அதனால எல்லாம் கொடுத்துட்டாருங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அவன் உள்ள இவன் இப்ப இங்க தனியா இருக்கிறான் இப்ப இந்த கணவன் மனைவி உறவு இழக்கிறது எபேசர்ல சொல்றாரு ஆவியானவர் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் ஐந்தாவது அதிகாரத்தில் பேசிட்டு வர்றப்ப நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் வாழ்க்கைக்காக பொய் சொல்லிவிட்டு சபையை விட்டுவிட்டு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை பயிற்சி பண்ணாமல் வெளியே போகிறவர்களுக்கு ஒரு சவால் காத்திருக்கிறது என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருக்கிறது செல்வந்த பாதுகாப்பு வந்துடலாம் பசி போயிடலாம் எல்லாம் நடந்துடலாம் ஆனால் ஆபிரகாமுக்கு மனைவி இல்லாமல் போகிறார் அங்கே திருமணம் செய்யும்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது முயற்சி நடக்கிறது ஏன் இப்ப நான் சாரால் விஷயத்தை நின்று இங்கே முக்கியமா பேசுறேன்னா சாராய் பாதுகாக்கப்பட வேண்டியவள் ஏனென்றால் பெண்ணின் வித்தின் மூலமாக தான் இரட்சகராகி இயேசு வேண்டி இருந்தது ஆபிரகாம் மாத்திரம் பத்திரமா இருந்தா போதாதுங்க சாராளின் மூலமாக வாக்கு சந்ததி வர வேண்டி இருந்தது பிரியமானவர்களே கிறிஸ்து மாத்திரம் பத்திரமா இருந்தா பத்தாது அவருடைய சரீரமாகிய சபை பத்திரமா இருந்தால் பத்தாது சரீரமாகிய கிறிஸ்து என்னும் தலை என்னும் சரீரமாகிய சபையாகிய நாம் நம்முடைய விசுவாசத்திலே இருந்தால் இருந்தால்தான் தேவனுடைய திட்டத்தின்படியாக பாவ மன்னிப்புக்கென்ற திட்டத்தின்படியான சந்ததி நம்முடைய மூலமாக உருவாக வேண்டியதாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க சபைக்கு வராட்டியும் பரவாயில்ல பைபிள் ஸ்டடிக்கு பிள்ளைங்க வராட்டியும் பரவாயில்ல பகல் இரவில குடும்ப ஜபங்கள் நடக்காட்டியும் பரவாயில்ல படிக்கப்போ டியூஷனுக்கு போ தூரமா படிக்கப்போ தூரமா வேலைக்கு போ வெளிநாட்டுல கூட போய் நல்லா சம்பாரி எதுனாலும் பரவாயில்ல வாழ்க்கை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வரணும் சந்தோஷம் ஆபிரகாமை போல சாராலை போல தவறான முடிவெடுத்து விட்டோமா என்று நின்று கேள்வி கேட்போம் போக வேண்டாம் படிக்க வேண்டாம் வளர வேண்டாம் விருத்தியாக வேண்டாம் என்று வேதம் பேசவில்லை ஆனால் அதற்கு சாராலை விலையாக கொடுக்க வேண்டாம் ஆவிக்குரியவர்களே நாம் விருத்தி அடைவதற்காக சபையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் விலையாக கொடுத்து விட வேண்டாம் இயேசுவை மீண்டும் ஒரு முறை கொன்று அவர் உறவை நாம் இழந்துவிட வேண்டாம் என்று இங்கே பேசப்படுகிறது சரி விபத்து ஏற்படுகிறது திருமணம் செய்கிற அளவுக்கு நிகழ்ச்சி அங்கே போகிறது பதினேழு முதல் வாசிக்க கவனிக்கலாம் குறுகிய கால ஆதாயத்திற்காக ஒரு நீண்ட கால இழப்பிற்கான வேலை நடக்கிறது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய நிமித்தம் கர்த்தர் பார்வனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷர் கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைங்க எங்க போய் நின்னாலும் அது ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் ஏனென்றால் வாக்கு தத்தத்தின் சந்ததியினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் வேலை கிடைக்கல வாழ்க்கை கிடைக்கல படிப்பு கிடைக்கல குழந்தை பிறக்கல பணம் வரல தொழில் வரல உறவு போச்சு உள்ளதை இழந்துட்டோம் வியாதி வந்து விட்டது என்று இதையெல்லாம் நாம் பத்திரப்படுத்துவதற்காக சபையை நாம் இழந்து விடுகிறோம் ஆவிக்குரிய உறவை நாம் இழந்து விடுகிறோம் சாராயை இழப்பது தேவ திட்டத்தை இழப்பதற்கு சமம் என்று இங்கே ஆபரகாமின் வாழ்விலே நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லப்படுகிறது ஆனாலும் தேவன் மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கிறார் ஆதாம் ஏவானு தப்பு பண்ணாங்கல்ல சாபம் கொடுத்தார்ல அழிச்சர்ல போய் பலகி பெருகுங்க இன்னொரு முறை அவங்களுக்கு தருணம் கொடுத்தார்ல அதே போல இந்த ஆபிரகாமுக்கு மீண்டும் தருணம் கொடுக்கிறார் தேவனே இறங்கி சாராயை பத்திரமாக கொண்டு வருகிறார் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறவர்களுக்கு வாதைகள் தொடங்கும் என்ற எச்சரிக்கை இங்கே அடையாளமாக காட்டப்படுகிறது இந்த அவன் பண்ண தப்ப உணர வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஈடுபாடு குறைகிறது என்றால் அழகா சொல்லுவாரு அன்பா சொல்லுவாரு பொறுமையா சொல்லுவாரு கடிந்து கொண்டு கடினமாக நம்மிடத்தில் பேசுவார் அப்ப கூட திருந்தலை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபகரமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் பார்வோனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு பயங்கரமான கோபம் வருது ஆபிரகாம கூப்பிட்டு கண்டிக்கிறாரு திட்டுறார் பொய் சொல்லிட்டியேடா மனைவிய போய் சகோதரின்னு பொய் சொல்லிட்டியே ஆபிரகாம் மனசாட்சிக்கு வேணா சரியா இருக்கலாம் உண்மையிலேயே அவ பாதி சகோதரி தான் ஆனா உண்மையிலேயே உயிருக்கு பயந்து பசிக்கு பயந்து தானே அவனை சகோதரின்னு சொல்லி சொன்னான் ஆபிரகாமுக்கு ஏன் சாராய தேவன் கொடுத்தார் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகி ஈசாக்கு வர வேண்டி இருந்தது அல்லவா அப்ப நம் மூலமாக உலகம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு சபையின் ஐக்கியத்திலே நாமும் நம்முடைய தலைமுறைகளும் குடும்பமாக நிலைத்திருக்க வேண்டும் அதை தவறவிடக் கூடாது என்று வைராக்கியமாக நாம் முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் இதை மறந்து போனால் உலகத்து அரசுகளின் மூலமாக அரசாட்சிகளின் மூலமாக சட்டங்களின் மூலமாக தேவன் நமக்கு கண்டத்தையும் தண்டத்தையும் தெரிவிப்பார் என்பதை நாம் புரிந்து உணர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அரசன் அவனுடைய வஞ்சகத்திற்கு அதை புரிந்து கொண்டு கோபப்படுகிறார் அவன் நம்பிக்கையற்றவனாக மாறிவிட்டானே என்று வருத்தப்படுகிறார் வேறொரு புருஷனுடைய மனைவிய தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று வருத்தப்படுகிறார் ஒரு மாபெரும் செய்தி புறஜாதி அரசனின் மூலமாக கடவுளை நம்புகிற மக்களுக்கு வருகிறது உன் மனைவி உனக்கு மட்டும்தான் உன் கணவன் உனக்கு மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த கணவன் மனைவி உறவு என்பது தேவன் அனுமதிப்பதில்லை என்பதை இங்கே ஒரு செய்தியை அவர் தெளிவாக அவர் பேசுகிறார் இந்த பார்க்கக்கூடிய இன்னொரு என்ன அப்படின்னா கடவுள் நல்லவர் அவர் உன்னை காப்பாராக என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்து அவனை கண்டனம் பண்ணினாலும் கடிந்து கொண்டாலும் வழிவிட்டு அனுப்புகிறார் இறுதியில் அந்த ராஜா அவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளவில்லை அவனோடே அவனோட கூட அனுப்பி வைக்கின்றார் பெரிய மாணவர்களே சபை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நமக்கானவராக இருக்கிறார் அந்த உறவை நாம் இழந்து போய்விடக்கூடாது சில கேள்விகளோட இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் சில கேள்விகளை நாம் கேட்போம் விசுவாசம் நம்முடைய உணவை பற்றியதா வேலையை பற்றியதா அல்லது கானான் தேசம் ஆகிய பர்லோகத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த தேவனுடைய குமாரன் என்ற வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியை பற்றியதா உலகத்திற்குரியதற்காக விசுவாசமா அல்லது ஆவிக்குரியதற்காக நம்முடைய விசுவாசமா இந்த தேவன் பார்க்கின்ற பார்வையை நாமும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இரண்டாவது எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை வைப்பார் அந்த பரீட்சைக்கு பதிலை அவரிடத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு நாளும் பசியோ பஞ்சமோ உறவுகளோ உலக காரியமோ பதவியோ பட்டமோ பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்யவே செய்யாது என்பதை நம்மாலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்று மாத்திரமல்ல பிரியமானவர்களே இன்று வரை இதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பரீட்சை உண்டு அதை நம்பிக்கையின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை நம்பி அதன்படி பயிற்சி செய்வதன் மூலமாக விசுவாசமே ஜெயம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி நாமும் சபையிலே நிலைத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருந்து வெற்றியடைய பரமகானை பெற்றுக்கொள்ள உன்னதத்தின் தேவை நமக்கு உதவி செய்வாராக ஆமே பிரியமானவர்களே இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் அது என் பனிரெண்டாம் அதிகாரத்தின்படி ஆபரகம் செய்த தவறு என்ன கேள்வி வடிவாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது என் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின்படி ஆபரகம் செய்த தவறு என்ன இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சார் வல்லமுல்ல பிதாவே உமக்கு சோதரம் இந்த நாளிலே விசுவாசின் தகப்பனாகி ஆபரகாமிடமிருந்து ஒரு எச்சரிக்கையின் செய்தியை நாங்கள் படித்தோம் விசுவாசி தகப்பனாகி ஆபரகாமுக்குள்ளே சிறுதுளி எழும்பின அவிசுவாசம் அவனை பொய் வைத்தது அவனை பயப்பட வைத்தது அவனை தடுமாற வைத்தது அவனை குழம்ப வைத்தது தவப்பினே நாங்களும் சிறிதாக அவிசுவாசம் கொள்ளும் பொழுதும் கூட எங்களுடைய வாழ்க்கையும் குழப்பமாகவும் பயனடைந்ததாகவும் வேதனை உள்ளதாகவும் மாறிவிடும் துவப்பினேன் அது எங்களை பாவத்திற்கு நேராக வழிநடத்துவதாக மாறிவிடும் துவப்பனே ஆகையினால நாங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு உண்மையாக நேர்மையாக வாழ விசுவாசமுடைய ஜனங்களாக எப்பொழுதும் இருக்க எங்களை ஆசிரியம் ஐயா எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அரசியல்வாதிகளுக்காக அதிகாரிகளுக்கு ஜபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிரியங்க இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் எல்லாரோடும் கரம் கூடற கட்டும் தொடர்ந்து உடைய நாமத்தை மையம் எங்களை ஆசிரமித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாமல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பெயராளை ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே தேவன் நம்மை வழி நடத்துவார்கள் எனது சரீரம் உமதல்லவோ எனது ஜீவனும் உமதல்லவோ எனது துமே உமக்கல்லவோ உமதடிமை என்றும் நான் அல்லவோ நீர் படைத்த ஜீவன் நாங்கள் எங்கள் மூழ்கால் யாவும் முடங்கும் எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே எங்கள் இயேசு இதய தெய்வமே எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே எங்கள் இயேசு இதய தெய்வமே நிற்கவும் நடக்கவும் ஓடிடவும் எங்களின் கால்கள் என்றோ இவை அனைத்திலும் உத்தமே அந்த கால்கள் உமதடி பணிவதென்றோ நீர் படைத்த ஜீவன் நாங்கள் எங்கள் மூலங்கள் யாவும் முடங்கும் எங்கள் நாவ அறிக்கை செய்யுமே எ இதய தெய்வமே கெற்றிக்கும் சாத்தான் நடுங்குவானே முழங்காலில் நிற்கும் மக்களிடம் உமது மகிமை வெளிப்படுமே உம்மை அறிக்கை செய்யும் போதினிலே நீர் படைத்த ஜீவன் நாங்கள் எங்கள் மூலங்கள் யாவும் முடங்கும் எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே எங்களே சுயதய தெய்வமே மேகத்தில் நீர் வரும் நாளினே பூமியின் சகல ஜாதிகளும் மூலங்கால் மடித்து மண்டியிட்டு உம்மை கர்த்தாதி என்று போற்றுவாரே நீர் படைத்த ஜீவன் நாங்கள் எங்கள் முழங்கால் யாவும் முடங்கும் எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே எங்கள் ஏ இதய தெய்வமே எங்கள் நாவு அறிக்கை செய்யுமே எங்கள் இயேசு இதய தெய்வமே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு